لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அன்பான சொந்தங்களே, அருமையான உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொழுது விடியும் நேரம், பூமா நபியின் போதம். இன்றைய இனிய நபிமொழி சையதுனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு வெற்றி வீரராக உள்ளே நுழைந்து எல்லா மனிதர்களும் அவர்களுக்கு முன்பாக பணிந்து நின்றபோது, அப்போது எல்லா மக்களுக்கும் முன்பாக ஒரு உபதேசத்தை செய்கிறார்கள். சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அறியாமை காலத்தினுடைய உயர்வு தாழ்வு என்று சொல்லப்படக்கூடிய பெருமைகள் அகங்காரங்களை போக்கிவிட்டான். மேலும் தன்னுடைய மூதாதையர்களுடைய கௌரவத்தை கூறி பெருமை அடிப்பதையும் அல்லாஹ் நீக்கிவிட்டான். மேலும் மனிதர்கள் இரண்டே இரண்டு வகையினர் மட்டும்தான் என்பதாக நபி அவர்கள் கூறி, ஒருவர் ஒரு இனம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு கூட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நற்காரியங்களை செய்யக்கூடிய இறைவனை பயந்து வாழக்கூடிய பயபக்தியாளர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான ஒரு கூட்டம். இன்னொரு வகை கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், பாவம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய, மேலும் அல்லாஹ்விடத்திலே மிக கேவலமான ஒரு கூட்டம். இந்த இரண்டு வகையான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். மனிதர்கள் அனைவரும் ஆதமுடைய மக்கள்தான். மேலும் அல்லாஹ் ஆதம் அவர்களை மண்ணால் படைத்தான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து உற்பத்தியான மனித இனம் என்பது அனைவரும் மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். எனவேதான் அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை கூறுகிற போது, சூரத்து ஹுஜுராத் என்ற அத்தியாயத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஐயுஹன்னாசு இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து மட்டுமே நாங்கள் படைத்திருக்கின்றோம். மேலும் உங்கள் அனைவரையும் பல கோத்திரங்களாக பல குடும்பங்களாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். இது பிரிவினைக்காக அல்ல, மாறாக உங்களிலே ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்ள வேண்டும் என்பதற்காக. நிச்சயமாக உங்களிலே மிக கண்ணியமானவர் இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே யார் என்று சொன்னால், உங்களிலே யார் அல்லாஹ்வை மிகவும் பயந்து நேர்த்தியாக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே மிக சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய செயல்களை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான், மிகவும் விஷயங்கள் தெரிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் சமத்துவமிக்க மார்க்கம் என்பதை நாம் அனைவரும் விளங்கியிருக்கின்றோம். இறைவனுடைய இல்லமாகிய பள்ளிவாசலிலே சென்று மனிதர்கள் அனைவரும் தொழுகின்ற நேரத்திலே அந்த ஏற்ற தாழ்வு அற்ற ஒரு உன்னதமான உயர்ந்த கண்ணியமான ஒரு வாழ்க்கை முறையை நாம் பார்க்க முடியும். ஒரு மன்னராக இருக்கக்கூடிய, உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய, முதலாளியாக இருக்கக்கூடிய, அந்தஸ்துக்குரியவராக இருந்தாலும் அவர் தாமதமாக வந்தால், அவருடைய வேலைக்காரர் முன்னால் நின்று தொழுதால், அவருடைய காலடியில் நின்றுதான் அவர் தொழ வேண்டும். அவருடைய காலடியின் பக்கமாகத்தான் அவர் தலை சாய்த்து சஜிதா செய்ய வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய சமத்துவத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பாருங்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டம், யாருமே எந்த விதமான ஏற்றத்தாழ்வுடைய உயர்ந்த ஆடைகளை அணிவது அங்கே கூடாது. எல்லோரும் வெண்மையான அதே மாதிரியான ஆடையை மட்டும்தான் அணிய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சமத்துவம். அன்பிற்குரியவர்களே, இது மாதிரியான ஆடை கலாச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய, இஹ்ராம் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜின் போதும் உம்ராவின் போதும், காபாவை வலம் வரும்போது நாம் போடக்கூடிய அணியக்கூடிய அந்த இஹ்ராமுடைய துணி இருக்கிறதே, இது ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதாகும். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருக்கிறார்களே, யூனிஃபார்ம் என்ற ஒரு ஒழுங்குமுறைக்கு வந்ததற்கு காரணம் அந்த இஹ்ராம் என்ற துணியினுடைய ஒரு மரபுதான் என்பதை சரித்திர ஆசிரியர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். எனவே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை இந்த மார்க்கம் உருவாகியிருக்கிறது. எனவே
எனவே யாரும் தான் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் என்ற நினைப்போடு மமதை கொண்டு அல்லாஹ்வினிடத்திலே கோபத்தை பெறுவதை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சமம் என்ற நினைவோடு உண்மையான மனிதனாக வாழ்வதற்கு இறைவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.